ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா சத்யா விலாக். ரொம்ப நாள் கழித்து சொந்த ஊருக்கு போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஊரில் வந்து கும்பாபிஷேகம், அதனால் அம்மா வர சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும்தான் ஊருக்கு போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கல, அதனால் அவங்க வர முடியலை. அம்மா சொல்லியிருந்தாங்க, கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஊரில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்களும் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணுமான்றது கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்பாவுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸு வாங்கினேன். அம்மாவுக்கு வந்து நம்ம எடுத்தால் பிடிக்காது, அவங்களையே கூட்டிகிட்டு போய் நேரில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இங்கே ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டாங்க. ஸோ இவருக்கு கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கனால லீவ் போட முடியாது, அதனால் இவர் வர முடியலை. இன்றைக்கி நான் மட்டும்தான் கிளம்பிட்டேன். நைட்டு 10 மணிக்கு வந்து பஸ்ஸு, இப்போ 9:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டு வரேங்க. இவர் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மீன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஓகே வாங்க, சரி நான் கிளம்பட்டா? போகலாம், இப்போ பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். நம்ம நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2 இல்ல, எல்லா வண்டியும் இங்க தான் நிக்கும். எல்லா வண்டி தமிழ்நாடு வண்டி, தமிழ்நாடுக்கு போற பஸ் நிறைய பஸ் இங்க இருக்கு. அப்படியே காட்டுது பஸ் எல்லாம், நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல காட்டுறேன். 9:30 பஸ்ன்னு சொல்லி வேம வேம அவசர அவசரமா வந்தோம். பஸ் வந்து 1/2 hour லேட், ஃபோன் பண்ணி சொன்னாங்க 10:30 தான் பஸ். பஸ் வந்துருச்சு. எஸ்சிடிசியில் தான் புக் பண்ணியிருந்தோம், மதுரைக்கு போகிற பஸ்ஸு. இங்கேருந்து நான் திண்டுக்கல்லில் இறங்கி, திண்டுக்கல்லேருந்து பத்தலகொண்டுக்கு நான் போகணும். கண்டக்டர்கிட்ட பேரெல்லாம் சொல்லிவிட்டு உள்ளே நான் ஏறிட்டேன். எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, 12 மணி ஆயிட்டனால. சேலம் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் நிறுத்தினாங்க. செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, உள்ளே வந்து ஏசி நார்மலாக தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்திட்டு இருந்தாங்க. நானும் வெளியில் இறங்கி நானும் பக்கத்தில் உட்காந்துருந்த ஆண்டியும் அப்படியே பேசிகிட்டே நடந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அன்டைம் அப்படின்றனால கடையெல்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. டீ கடை, அப்புறம் தண்ணி, இது மட்டும்தான் விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் நடந்துட்டு அப்படியே பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு. அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன். பஸ்ஸில் வந்து நல்லா தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். பஸ்ஸில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டாக மதுரைக்கு போகிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. 2-3 பேர் தான் திண்டுக்கல்ல இறங்கினாங்க. மதுரைக்கு போக எப்படி 10 மணிக்கு மேலே ஆகிடும். நான் வந்து திண்டுக்கல்ல ஒரு 7:30 இருக்கும்போது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோன்னே உடனே பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது, ஒரு விசேஷத்துக்கு வரும்போது ஸ்வீட்டு பூவு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது நான் எதுவுமே வாங்கிட்டு வரமாட்டேன், அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே தேனி பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்துச்சு காலையில் நேரம் அப்படின்றனால. செம்பட்டி தாண்டின உடனே தம்பி வந்து ஃபோன் பண்ண சொல்லியிருந்தான். ஃபோன் பண்ணால் வத்தலகொண்டு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி செம்பட்டி தாண்டி ஃபோன் பண்ணவுடனே தம்பி வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டான். வத்தலகொண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு அத்தை பையன் தம்பி வந்திருக்கான். ஹாய் சொல்லு தம்பி. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். டைம் வந்து 8 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எங்கள் ஊருக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்டு, வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டு. ஸோ வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்னாவே இந்த கோயில் தான் ஃபேமஸ். ஏன் சஞ்சீவ், சின்ன வயசுல இதெல்லாம் மறக்கவே முடியாது இந்த பஸ் ஸ்டாண்டை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்தடுத்த வீடியோலாம் நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறைய வரும். இப்போ நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்படியும் எங்கள் ஊருக்கு போகணுன்னா இதுதான் ஒரு மெயின் என்ட்ரன்ஸே. இதை பார்த்தாவே எங்கள் ஊருக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஞாபகம் வச்சுப்போம். இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. பாருங்க, இங்கே தான் எங்கள் அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. மெமரிஸ் இதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் இந்த ரோட் சைடு போய் தான் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாங்க. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க, வைகை ஆறு இதுதான், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு இப்போ வந்துட்டோம் நாங்கள். அடுத்து வந்து கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது எங்கள் ஊர்லன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.